ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஆட்டுக்கால் வாங்கி நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி துண்டுகளாக வெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கழுவும் போது அந்த எண்ணெய் தான் காலை வாட்டினாலும் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் முடி இருக்கும். அதெல்லாமும் கத்தியால் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அது உடம்புக்கு ஒத்துக்காது. இப்போது வேக வைக்கிறதுக்கு வெங்காயம் ஒன்று, பூண்டு ஒரு பூண்டு முழுசாக இடித்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், தக்காளி இரண்டு, இதெல்லாம் வேக வைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு ஆட்டுக்காலை போட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. கூடவே அரை உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம், அரை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு அரை அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்கின உடனே 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடியை போட்டு 10 விசில் விடுங்க. 10லேருந்து 15 விசில், 10 விசில் போதும், நான் 10 விசில் தான் விட்டுருந்தேன். நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்கள் வெங்காயம், தேங்காய், மிளகு, ஜீரகம் இது எல்லாமே மிக்சியில் போட்டு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. வெங்காயம் 1, தக்காளி 1, கருவேப்பிலை, மல்லித்தலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். குழிக்கரண்டி சின்ன கரண்டி தான் அது. பட்டை, பூ, இலை, ரோஜா மொக்கு, கொஞ்சோண்டு ஏலக்காய் தோல், ஏலக்காய் தூள் இது தோல் போட்டிருக்கேன் நான், அதில் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இந்த பட்டை கிராம்பு நல்லா வதங்கின பிறகு எண்ணெயில் நல்லா வதங்கிடணும், அந்த வாசம் உங்களுக்கு வரும். அது வந்த பிறகு வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அப்போ தான் அந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. கூடவே தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே 2 தக்காளி போட்டிருக்கோம், இப்போ 1 தக்காளி போட்டிருக்கேன். முதல்ல அரை உப்பு போட்டாச்சு, இப்போ மிச்ச உப்பை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கிடணும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போது வெந்த ஆட்டுக்கால் சூப்பை அப்படியே எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க, அந்த மிளகாத்தூள் வாட போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடுங்க குழம்ப.
குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து கிளறி விட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது வந்து நான் ஃபைனலாக வந்து அதுக்கு மில்க் க்ரீம் சேர்த்துருக்குறேன் நான். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், இது சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆட்டுக்கால் குழம்பு வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இது ஆட்டுக்கால் பாயான்னு சொல்லுவாங்க, குழம்புன்னு சொல்லுவாங்க. பாயா வந்து ஒரு ஸ்டைலாக இன்னொரு தடவை ஸ்டைலாக செய்வாங்க. அதாவது எப்படின்னாக்கா வெள்ளை கலரில் இருக்கிற மாதிரியும் செய்வாங்க. இது வந்து நம்ம ரைஸ்க்கு இந்த மாதிரி போட்டு சாப்பிட்றது, இட்லி தோசை இடியாப்பம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரியும் செய்வாங்க. நான் மிளகாத்தூள் போட்டு இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். சிலர் வந்து வெள்ளை கலரில் வெறும் பச்சை மிளகாய் போட்டு செய்வாங்க. இப்போது ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.